உலக கோப்பை தொடரில் இன்னைக்கு நடக்க இருக்கிற ஆட்டத்தில் பலமான அணிகளில் ஒன்றா கருதப்படும் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்ள இருக்கு ஆப்கானிஸ்தான். தொடர் தோல்விகளில் இருந்து மீளுமா ஆப்கானிஸ்தான்? இதுவரை நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் 2 முறை மோதியிருக்காங்க. அந்த 2 போட்டிகளிலுமே இங்கிலாந்து அணியே ஜெயிச்சிருக்காங்க. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்த 2 அணிகளும் 2 ஆட்டங்களில் மோதியிருக்கிற நிலையில் 2 போட்டிகளிலுமே இங்கிலாந்து அணியே ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து அணியின் பேட்டிங்கை பொறுத்தவரை டேவிட் மெலன் மற்றும் ஜோ ரூட் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. வங்கதேச அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டேவிட் மெலன் சதம் இலாசி அசத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரவுண்டர்களை பொறுத்தவரை கிறிஸ் வோக்ஸ் மற்றும் மொயின் அலி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. இவங்க பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் அணிக்கு பலம் சேர்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பந்து வீச்சில் ரீஸ் டாப்லே மற்றும் சாம் கரன் கலக்குவாங்கன்னு சொல்கிறாங்க கிரிக்கெட் ரசிகர்கள். கடந்த ஆட்டத்தில் ரீஸ் டாப்லே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் அணியின் பேட்டிங்கை பொறுத்தவரை ஹஸ்மத் ஷஹிதி மற்றும் ரஹமனுல்லா குர்பாஸ் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்திய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹஸ்மத் ஷஹிதியின் ஆட்டம் பெரிதும் பாராட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரவுண்டர்களை பொறுத்தவரை உமர் ஜாய் மற்றும் முகமது நபி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. பந்து வீச்சை பொறுத்தவரை ரஷித் கான் மற்றும் முஜிப் உர் ரஹ்மான் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு சவாலாக இருப்பாங்கன்றதில் சந்தேகமே இல்லை. இந்திய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ரஷித் கான் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணியோட ஆப்கானிஸ்தான் அணி மோதும் இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க போகிறது யாருன்றதை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இருக்காங்க கிரிக்கெட் ரசிகர்கள். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.